நமக்கு வழி தெரியாத இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் யாரிடமாவது வழி கேட்டோ கூகுள் மேப் ஜிபிஎஸ் போன்றவற்றை பயன்படுத்துவோம். ஆனால் பறவைகள் எப்படி 1000 கிலோமீட்டர் கடந்து பயணம் செய்து வருகின்றன? யார் இவைகளுக்கு வழி சொல்லி அனுப்பிவிடுகிறது என்ற நம் அனைவரின் கேள்விக்கும் பதிலளிக்கும் விதமாக அண்மையில் நடத்திய ஆய்வு ஒன்று விளங்குகிறது. உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடப்பெயர்ச்சி செல்லும் பறவைகள் கண்ணில் குவாண்டம் தத்துவம் சார்ந்து உயிரி காந்தம் உருவாகிறதென்றும், இது சாதாரண காந்தமுள்ள கருவியைப் போல் இல்லாமல் மிகவும் நுட்பமான குவாண்டம் இயற்பியல் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த உயிரி காந்தம் செயல்படுகின்றதென ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் கண்களில் உருவாகும் கிரிப்டோகிராம் 4 என்கின்ற CRY4 புரோதம் தான் காந்தமாக செயல்படுகிறது என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்றுள்ள காந்த கண்ணழகி என்ற பாடலின் வரிகளுக்கேற்ப பறவைகள் அதன் கண்ணில் காந்தம் வைத்திருப்பதினால்தான் அவைகளின் பார்வையும் காந்தம் போல அனைவரையும் இருக்கிறது.